ஜோதிடக்கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள். 14/8/2023 முதல் 20/8/2023 வரை. மேஷம். மேஷ ராசிக்காரர்களே, லாபம் உள்ள வாரம் இது. அதே நேரத்தில் ராசிநாதன் செவ்வாய் 6 அமர்ந்து விரையாதிபதி குரு ராசியில் இருப்பதால் கையில் இருந்த சேமிப்பு கரையும், செலவுகள் வரும். சிலருக்கு எதிர்கால நல்வாழ்விற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் நடக்கும். சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். சித்தர்களின் ஆசைகள் உண்டு. சாஃப்ட்வேர் துறைகளில் இருப்பவர்களுக்கு பரிசு அல்லது விருது கிடைக்கும். வேலையில் பாராட்டப்படுவீர்கள். ராசிநாதனின் 6 இட இருப்பால் சிலருக்கு இனம் புரியாத ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்றும் தவறாக நடக்காது, கவலை வேண்டாம். எல்லா வகையிலும் மாற்றங்கள் உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்கள், பங்குதாரர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படலாம், எவரையும் நம்ப வேண்டாம். 7 உள்ள கேதுவை பார்க்கும் குருவின் வலுவால் தொழிலிலும் அலுவலகத்திலும் எதிர்கொள்ள போகும் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகம் இருக்கும் என்பதால் அனைத்திலும் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஏற்கனவே இருக்கும் வாகனத்தை விற்றுவிட்டு அதைவிட நல்ல வாகனம் வாங்க முடியும். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களே, இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களின் தனித்திறமைகள் அடையாளம் காணப்படும் சம்பவங்கள் இருக்கும். எந்த ஒரு செயலும் அதிக முயற்சியின்றி வெற்றியாக முடியும். சந்தோஷம் தரும் வாரம் இது. சுயதொழில், வியாபாரம் போன்றவைகள் சுறுசுறுப்பாக நடக்கும். இதுவரை செய்யாமல் சொல்லாமல் யோசித்து கொண்டிருந்த சில விஷயங்களின் தயக்கங்கள் விலகி பளிச்சென்று தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். எத்தகைய நிர்பந்தங்கள் வந்தாலும் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் உறுதியாக இருப்பீர்கள். உங்களின் பலருக்கு செலவுகளை சுருக்க வேண்டியது அவசியம். வீண் செலவுகள் செய்யாதீர்கள். வாகனம் அமையாதவர்களுக்கு வாகனம் அமையும். பெண்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்களை தரும். தந்தை வழி உறவினர்களால் லாபம் உண்டு. நீண்ட நாட்களாக சொந்த வீடு இல்லையே என்று ஏங்குவோரின் கனவு நனவாகும். பொன் பொருள் சேர்க்க ஏதேனும் உண்டு. ராசி வலுவாக இருப்பதால் தெய்வ அருள் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளால் பெருமை வரும். குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற முடியும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களே, உங்களின் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பண வரவுகளும் சந்தோஷங்களும் கிடைக்கும். சிலர் தாத்தா பாட்டியாக உயர்வு பெறுவீர்கள். பிள்ளைகளிடம் இருந்து சந்தோஷ செய்திகள் வரும். சிலருக்கு வாகனம் வீடு மாற்றம் உண்டு. இதுவரை இருந்ததை விட நல்ல வீட்டிற்கு போவீர்கள். பழைய வாகனத்தை விட்டுவிட்டு அதைவிட நல்ல வாகனம் வாங்குவீர்கள். எந்த விஷயத்திலும் தடைகளை சந்தித்து முட்டு சந்தில் போய் முட்டி நிற்பதை போல் உணர்ந்தவர்கள் அது விலகுவதை உணர்வீர்கள். எல்லா துறையை சேர்ந்தவர்களுக்கும் மிக நல்ல வாரம் இது. ராசிநாதன் புதன் சுபத்துவமாக இருப்பதால் நல்ல பலன்கள் நடைபெறும். எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும். இளைய பருவ மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வி சம்பந்தமான முன்னேற்றங்கள் இருக்கும் வாரம் இது. குறிப்பாக முனைவர் பட்டம், எம்ஃபில் போன்றவைகளை முடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தவர்கள் இந்த வாரம் தடைகள் அனைத்தும் விலகி பட்டம் பெறுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். கடகம். கடகராசிக்காரர்களே, உங்களை நீங்களே புரிந்து கொள்ளும் அற்புதமான புதிய வாரம் இது. அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் இருக்கும் கடகராசிக்காரர்களின் புனர்பூச நட்சத்திரத்திற்கு துயரங்கள் விலக தொடங்கிவிட்டது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கும் சம்பவங்கள் இன்னும் சில வாரங்களில் விலகும். அஷ்டம சனி கொடுக்கும் அனுபவங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் நன்மையை தரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நெருக்கடியான நேரமாக இருந்தாலும் எதையும் இழக்க மாட்டீர்கள். இழந்தாலும் அஷ்டம சனி முடிந்ததும் இருமடங்கு சம்பாதிப்பீர்கள். பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். வாக்கு கொடுத்தல் நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும். வழக்கு உள்ளவர்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வராது. பங்காளி சண்டை நீடிக்கும். அதே நேரத்தில் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். தந்தையிடம் இருந்து உதவிகளோ பொருள் வரவுகளோ இருக்கும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு வருமானங்களும் மனது சந்தோஷப்படும் நிகழ்ச்சிகளும் உண்டு. காவல்துறையிடம் சிக்கி திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக முடிவுக்கு வரும். சிம்மம்.
சிம்ம ராசிக்காரர்களே, ராசிநாதன் சூரியன் இந்த வாரம் முதல் ஆட்சி நிலை பெறுகிறார். கூடுதலாக அவர் குருவின் பார்வையில் இருப்பது சிம்மம் இப்போது சாதிக்கும் என்பதை காட்டுகிறது. அதே நேரத்தில் ராசியை சனியும் பார்ப்பதால் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களை நம்ப வேண்டாம். நம்பிக்கை துரோகம் நடக்க வாய்ப்பிருக்கிறது. எதையும் நேர் வழியில் சென்று சாதிப்பதே நல்லது. குறுக்கு வழியில் செல்லாதீர்கள். தொழில் விரிவாக்கங்கள் பலன் தரும். சுய தொழில் செய்வோருக்கு எடுக்கும் முயற்சிகள் கை கொடுக்கும். உற்சாகம் தரும் வாரம் இது. குடும்பத்தில் ஒருவர் கோபத்தை காட்டினாலும் இன்னொருவர் பணிந்து போவது ஒன்றும் கௌரவ குறைச்சல் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஜீவனாதிபதி சுக்கிரன் 12 இருப்பதால் உங்களின் தொழில் வேலை விஷயங்களில் நல்ல மாற்றங்களை தருவார். மருத்துவம், ஆன்மீகம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அன்றாடம் அழியும் பொருட்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் லாபம் அடைவீர்கள். கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்பிருப்பதால் விட்டு கொடுத்து போவது நல்லது. கன்னி. கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அருகில் இருக்கும் வாரம் இது. வாழ்க்கை துணை மூலம் சந்தோஷங்கள் உண்டு. கணவன் மனைவி இருவருக்கும் புரிந்து பேசி வாழ்க்கையை திருப்திகரமாக அமைத்து கொள்வீர்கள். நல்ல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தவும் செய்வீர்கள். பெண்கள் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் இந்த வாரம் நிறைவேறும். அனைவரிடமும் பாராட்டு பெறுவீர்கள். கேட்டது கேட்ட இடத்தில் கிடைக்கும். குடும்பத்திலும் அலுவலகத்திலும் கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். கன்னிக்கு சந்தோஷ வாரம் இது. குடும்ப சிக்கல்களினால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள். தொழிலதிபர்களுக்கு அரசு உதவி கிடைக்கும். பெண்களுக்கு சிறப்புகள் வரும். தொழிலின் சிக்கல்களை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் இனிமேல் தொழில் முன்னேற்ற பாதையில் செல்வதை காண்பீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் நல்ல பெயர் வாங்குவீர்கள். தாயார் வழி நன்மைகள் உண்டு. பெண்கள் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் வரும். துலாம். துலாம் ராசிக்காரர்களே, உங்களின் புத்திசாலித்தனத்திற்கும் திறமைக்கும் ஏற்ற வாரம் இது. மனதிற்குள் போட்டு வைத்திருக்கும் திட்டங்களை செயல்படுத்தி சோதனை செய்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டை தள்ளி போட்டு வந்தவர்கள் அதை செய்வது நல்லது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் குலதெய்வமே நம்மை காப்பாற்றும். செவ்வாய் 12 மறைவதால் சகோதர உறவு முணுமுணுப்பாக இருக்கும். கூட்டு தொழிலின் கருத்து வேறுபாடுகள் நீங்கி பங்குதாரர்களிடையே இணக்கமான சூழல்கள் இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதிய அறிமுகங்கள் இருக்கும். ஒரு சிலர் எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பார்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி இருந்தவர்கள் தற்போது புரிந்து கொண்டு பக்கத்தில் வருவார்கள். நண்பர்களால் மகிழ்ச்சி இருக்கும். வீடு கட்டுவது போன்ற சுப காரியங்களுக்கு இருந்த தடை விலகி புதிய வீடு கட்டுவதோ மனை வாங்குவதோ செய்ய முடியும். அநியாய வட்டிக்கு கடன் வாங்கி அதிலிருந்து மீள முடியாமல் அவஸ்தைப்பட்டு விழிப்பிதுங்கி கொண்டிருந்தவர்களுக்கு கடனை அடைப்பதற்கு நல்ல வழி பிறக்கும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களே, ராசிநாதன் செவ்வாய் 11 இருக்கும் லாபம் கிடைக்கும் வாரம் இது. உங்களின் தெய்வ பக்தி அதிகரிக்கும். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். உங்களின் பலருக்கு இப்போது ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் நல்ல சந்தர்ப்பங்களை அடைவீர்கள். சிலருக்கு வேலை பற்றிய நல்ல தகவல்கள் வரும். தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்வதை தள்ளி போடுவது நல்லது. தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு மட்டுமே செலவு செய்யுங்கள். தூர இடங்களில் இருந்து நல்ல செய்திகளை பெறுவீர்கள். அலுவலகத்தின் உயர் பதவி கிடைக்கும். யூக வணிக துறைகளும் பங்கு சந்தையும் கை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு கொள்முதல் சம்பந்தமான அலைச்சல்கள் இருக்கும். யாரையும் நம்ப வேண்டாம். சுய தொழில் புரிவோருக்கும் கலைஞர்களுக்கும் நல்ல வாரம் இது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் உறுதி செய்யும் நிகழ்ச்சிகள் இருக்கும். கூட்டு தொழில் சிறப்படையும். பங்குதாரர்கள் உதவியாக இருப்பார்கள். தனுசு. தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசியினர் இந்த வாரம் சந்தோஷங்களை அனுபவிப்பீர்கள். கோர்ட் கேஸ் நிலம் சம்பந்தப்பட்ட வில்லகங்களில் சிக்கியவர்களுக்கு வழக்குகள் சாதகமாக திரும்பும். தாயார் விஷயத்தில் அன்பும் ஆதரவும் உண்டு. சிலருக்கு தாயார் வகையிலான சொத்து விவகாரங்களில் இருந்து வந்த வில்லகங்கள் முடியும். திரவ ரீதியிலான பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு பணவரவு உண்டு. விவசாயிகள், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் அரசு தனியார் துறை
ஊழியர்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்க பெறுவீர்கள். வேலை, வியாபாரம், தொழில் போன்ற அமைப்புகள் இனிமேல் வலுப்பெறும். சிலர் செய்யும் தொழிலை மாற்றலாமா என்று யோசிப்பீர்கள். இன்னும் சிலருக்கு தொழில் இடம் மாற்றம், ஊர் மாற்றம் போன்றவைகள் நடைபெறும். மாற்றங்கள் நன்மையே தரும் என்பதால் துன்பங்கள் இல்லாத வாரம் இது. 14ஆம் தேதி அதிகாலை 4:25 முதல் 16ஆம் தேதி மாலை 4:57 வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் தெளிவற்ற மனநிலை இருக்கும். இந்த நாட்களில் எந்தவித புதிய ஆரம்பங்களும் முயற்சிகளும் செய்ய வேண்டாம். மகரம். மகர ராசிக்காரர்களே, 8 சூரியன் ஆட்சியாகி 2 உள்ள ராசிநாதன் சனியை பார்ப்பதால் இந்த வாரம் உங்களின் சிலருக்கு கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டி வரும். வாங்கும் கடனை என்ன நோக்கத்திற்காக வாங்குகிறீர்களோ அதற்கு மட்டும் செலவு செய்வது நல்லது. மதிப்பு மரியாதை கெடாது என்றாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் உண்டு. எல்லாவற்றிலும் விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் நன்மைகள் தான். ஏற்கனவே இருக்கின்ற பழைய கடனை புது கடன் வாங்கி அடைக்க நேரிடலாம். தொழில் விரிவாக்கம், வியாபாரம், புது தொழில் போன்றவற்றுக்காக கடன் வாங்க நேரிடலாம். பங்கு சந்தை, யூக வணிகம், ரேஸ், லாட்டரி போன்றவைகள் கை கொடுக்காது. இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம். மறைமுக எதிரிகள் உருவாவார்கள் என்பதால் எவரிடமும் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. திறமையை முதலீடாக கொண்டவர்கள் சாதிப்பீர்கள். 16ஆம் தேதி மாலை 4:57 முதல் 19ஆம் தேதி அதிகாலை 5:40 வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் தெளிவற்ற மனநிலை இருக்கும். இந்த நாட்களின் எந்தவித புதிய ஆரம்பங்களும் முயற்சிகளும் செய்ய வேண்டாம். கும்பம். கும்பராசிக்காரர்களே, கும்பராசிக்கு எப்படி இந்த வருமானம் வந்தது என்று அடுத்தவருடன் பகிர்ந்து கொள்ள முடியாத பணவரவு கிடைக்கும் வாரம் இது. எந்த ஒரு விஷயமும் முயற்சிக்கு பின்பே வெற்றியை தரும் என்பதால் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக தேவைப்படும். ஜென்ம சனியால் சில நேரங்களின் விரக்தி ஏற்படலாம் என்பதால் அனைத்து விஷயங்களிலும் 1 முறைக்கு 4 முறை யோசித்து செயல்படுவது நல்லது. மிகவும் நம்பும் ஒருவரிடம் இருந்து ஏமாற்றங்கள் வரும். அன்றாட தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும்படி இருக்கும். என்னத்தான் செய்தாலும் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று அவர்கள் சொல்வதையும் கேட்க வேண்டியிருக்கும். 19ஆம் தேதி அதிகாலை 5:40 முதல் 21ஆம் தேதி மாலை 5:30 வரை சந்திரன் நெற்றில் மறையும் சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் உங்களுக்கு தெளிவற்ற மனநிலை இருக்கும். இந்த நாட்களின் எந்தவித புதிய ஆரம்பங்களும் முயற்சிகளும் செய்ய வேண்டாம். மீனம். மீனராசிக்காரர்களே, 2ஆம் வீட்டில் நட்பு நிலையில் இருக்கும் குருவின் வலுவால் பின்னடைவுகள் அனைத்தையும் சுலபமாக சமாளிப்பீர்கள். குறிப்பாக வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவும் வாரம் இது. சனி சூரியன் சம சப்தம பார்வையால் சிலர் கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்களில் சிக்கி அலைவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. 6ஆம் அதிபதி ஆட்சி பெறுவதால் அனைத்திலும் கவனம் தேவை. வயதானவர்களுக்கு பேர குழந்தைகள் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். இளம் பருவத்தினருக்கு வேலை விஷயமாக கடுமையான அலைச்சல் இருக்கும். முக்கியமான விஷயங்களின் முடிவெடுப்பதை 4 ஒத்தி போடுங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. வருமானம் ஓரளவு இருக்கும், பணவரவும் உண்டு. தொழில் மேன்மை மற்றும் பொருளாதார வசதிகளின் குறைகள் இருக்காது. 6ஆம் இடம் வலுப்பெறுவது விரோதிகளை உருவாக்கும் என்பதால் எச்சரிக்கை அவசியம். எவரிடமும் வீண் வாக்குவாதம் செய்வது பகையில் கொண்டு போய் விட்டுவிடும். குழந்தைகளின் திருமணத்திற்கென்று நகை சேமிப்பு செய்வீர்கள்.